ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனலட்சுமி வெரைட்டிஸ். இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பான வேலை. மணி வந்து 1 ஆயிடுச்சு. பசங்க வந்து இன்றைக்கி லீவு, வீட்டில் இருக்க, எனக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. மணி 12 மணி ஆயிடுச்சு. சரி, வேக வேகமாக போய் சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எப்படி இதை வந்து நான் வந்து இன்றைக்கி எப்படி செய்ய போகிறேனாக்கா, நொய்யரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். நொய்யரிசினாக்கா வந்து நம்ம டெய்லி எப்போதும் வாங்கி அது சமைப்போம் இல்லையா, அரிசி. அதிலே வந்து நொய்யாக கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் வந்து கடையில் விற்பாங்க. ரொம்ப ரொம்ப விலை கம்மி, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப உதிரி உதிரியாக வரும். நம்ம ஜீரக சம்பா அரிசியில் பிரியாணி செஞ்சோம்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ நைஸாக இருக்கும், அந்த அளவுக்கு நைஸாக இருக்கும். இன்றைக்கி அந்த அரிசியில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். நொய்யரிசி பிரியாணி அப்படியே பாய் விட்டு பிரியாணி பாருங்க, உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும், செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சிக்கன் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே எங்கள் பாப்பா வந்து நல்லா மெலிசாக பிரியாணிக்கு வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டு, அப்புறம் வந்து இது வந்து ரைத்தாவுக்கும் கிரேவிக்கும் வெங்காயம் வந்து இதை வந்து சாப்பரில் போட்டுக்கலான்னு கொஞ்சம் பெருசு பெருசாக அறிய சொன்னேன். எவ்வளோ நைஸாக இருந்துருக்கு அப்படியா. அவன் வந்து நீ வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறதா இருந்தால் நான் எல்லா வேலையும் செய்கிறேன்னு சொன்னான். முக்கியமாக வெங்காயமே நறுக்கி தர மாட்டான் கண் எரியுதுன்னுட்டு. இது எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி தான் நறுக்கி தர சொன்னேன். ஆனால் ரொம்ப கண் எரியுதுன்னு சொல்லிட்டு இதை மட்டும் நறுக்கி கொடுத்துட்டு இதை வந்து சாப்பரில் போட்டுக்கோன்னு சொல்லிட்டா. பிரியாணி செய்கிறதுனால மட்டும்தான் இந்த வெங்காயம் அரிஞ்சு வந்திருக்கு, இல்லாட்டி அதுவும் கிடச்சிருக்காது. கரெக்டு தான். தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கணும். வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது வந்து ரைத்தாவுக்கு. அப்புறம் வந்து கொஞ்சமாக கேப்சிகம் வாங்கிட்டு வந்திருக்கேன், குடமிளகாய். இந்த குடமிளகா வந்து இந்த குடமிளகா 15 ரூபா, இந்த குடமிளகா 15 ரூபா. ஆனா குடமிளகாவா? ஓ சாரி, என்ன இருக்கா, குக்கும்பர். இந்த குக்கும்பர் வந்து 15 ரூபா. ஆனா இந்த தக்காளி 40 ரூபா. ஒரு தக்காளி வந்து 7 ரூபா வருது. மேடம், இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்கோல்? கேப்சிகம். ஏய், நான் என்னடா சொல்கிறேன், ஓ இந்த லெமன் வந்து 5 ரூபா, இது கூட பரவாயில்ல ஏற்றுக்கலாம். இந்த தக்காளி ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் முடியல. ஆமாம், அடுத்தது 1 கிலோ சிக்கன் வந்து பிரியாணிக்கு மெயின் விஷயமே. பெரு நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து மஞ்சள்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் கலந்து வச்சோம் அப்படின்னாக்கா பச்சை வாசனை அந்த பேட்ஸ்மெல் வராது, அதனால இதை வச்சுருக்கேன். அப்போ இது எதுக்கு? இது வந்து கிரேவிக்கு, கிரேவி வேற கேட்டிருந்தா. இதுக்காக தான் குடமிளகாய் வாங்கிட்டு இருந்தேன், குடமிளகாய் கிரேவி தான் இன்னைக்கு. இது வந்து 1/2 கிலோ நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த குடமிளகாய் போட்டு நம்ம கிரேவி வைக்க போகிறோம். இதுதான் இன்னைக்கு வீடியோவில். அப்புறம் அந்த அரிசி எடு. இந்த அரிசி தண்ணி இதில் ஊற்றணும் அப்படின்னாக்கா இன்னுமே அந்த பேட்ஸ்மெல் சுத்தமாக வரவே வராது. அரிசி கழுவுனா கயனியை ஊற்றலாம். சரியா, ஊற்றிட்டேன். இதுதான் அந்த நொய்யரிசி. இது வந்து நல்ல அரிசி தான், மறுபடியும் சொன்னேன் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து நல்ல அரிசி தான். நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுறோம், வாங்குகிறோம் இல்லையா, 50 ரூபா 60 ரூபா கொடுத்து வாங்குகிற அரிசியோட நொய்யி தான். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும். நம்ம ஜீரக சம்பால் அரிசியில் வந்து நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி இதில் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன், நம்ம செய்கிறப்ப எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து தம் பிரியாணி தான். எண்ணெய் இதில் வந்து ஈக்குவல் அமௌண்ட் வந்து எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் அது வந்து கடலெண்ணெய். கடலெண்ணெய் நெய் வந்து என்ன நெய்ன்னு கேட்டுறாத. மாடுல தான் வெரைட்டி இருக்கு. கால மாடு, பசு மாடு, எருமை மாடு, எருமை மாடு. பிரியாணி அலை 2. இந்த அஞ்சாரை பொட்டி வாசனைக்கு நான் அடிமை. பட்டை 2 துண்டு எடுத்துக்கலாம். அன்னாசிப்பூ, மராத்தி மொக்கு, கடல் பாசி, இப்போ போடுறது என்னது, ஏலக்காய், ஏலக்காய் 2, கிராம்பு 2. ஜாதி பத்திரியை காணும். பத்திரியை காணுமா?
ஆமா போலீஸ்ட்ட போவோம் வரேன் போறோம் ஒரு டப்பாவில் போட்டு பத்திரமா வச்சிருந்தேன். இந்த பத்திரமா வைக்கிறேன் பத்திரமா வைக்கிறேன்னே பத்திரமா எங்கேயாச்சும் வச்சிடுறேன் மறந்துடுறேன் இடத்தையே மறந்துடுறேன். அது மாதிரி பல பொருளை தேடிக்கிட்டே இருக்கேன். இதுல ஏதோ ரெண்டு மூணு கடந்து ஜாதிபத்திரி இவருதான் இவருக்கு இதான் வேலை. நல்ல வேலை கொஞ்சம் பூண்டு நான் உரிச்சு வச்சிருந்தேன். அதனால இஞ்சியும் தோல் எடுத்து வச்சுருந்ததுனால நம்ம சட்டுன்னு எடுத்தாச்சு அரைச்சாச்சு போட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து 3/4 கிலோ போல் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 தக்காளி 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட இந்த புதினா 1 ஓவர் பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக தான். தக்காளி 3 உப்பு போட்டால் சீக்கிரமாக தக்காளி வந்து வேகும். ஸோ உப்பு போட்டோம்னா சீக்கிரமாகவே வருது பார். மைசை கொடுக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் இது வந்து காரப்பொடி செம்ம காரமாக இருக்கும். ஸோ 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் கரம் மசாலா 2 ஸ்பூன் இந்த சின்ன ஸ்பூனால் இவ்வளோதான். கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி கஸ்தூரி மெத்தியை எப்போதும் சும்மா போடக்கூடாது. இப்படி புகையில மாதிரி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி விட்டு போட்டோம்னா தான் அதோட ஃப்ளேவர் வரும். அதனால 1 கரண்டி 1 குழி கரண்டி தான் வச்சு வச்சு அவ்வளோதான். மசாலா வச்சு போட்டாச்சு. நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். அப்படியே வாசனை பார் ரெடி வாசனை இருக்கா. நான் வந்து என்னோடய ஸ்டைலுக்கு என்னென்னா கொஞ்சோண்டு சீனி போடுவேன். மச்சா இப்போ வந்து சிக்கனை போட இப்படி கலரு டெக்ஸ்சரு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வெறும் எண்ணெய் மட்டும்தான். எண்ணெய் போட்டுக்கிட்டேன். அப்படியே மசாலா தான். 1 பிரிஞ்சி இலை கரெக்டாக சொல்லிட்டேன். கொஞ்சமாக பட்டை நசிப்பும் பச்சைக்கத்தி பற்றியா இதில் சொதப்புற மாதிரி கடல் பசி இதுதான் கசகசா போட்டுட்டு ஏலக்காலாம் இதுக்கு வேணாம். இந்த டப்பா மூடியாக்க வச்சுட்டு பொண்ணு போட்டு வெங்காயம் இஞ்சி புண்டு பேஸ்ட் அரைச்சி 1 ஸ்பூன் கூட இஞ்சி புண்டு பேஸ்ட் தக்காளி 1 தக்காளி 1 தக்காளி போதும். தக்காளி விற்கிற விலைக்கு 1 தக்காளி போதும். 2 சின்ன குழம்பு மிளகாவை ஏ கட் பண்ணி போட்டுருக்கேன். இப்போ இது இதுக்கு தேவையான உப்பு காரப்பொடி 1 ஸ்பூன் மல்லிப்பொடி கரம் மசாலா 1 ஸ்பூன் வேலை முடிச்சிச்சு. பிடிச்சி சீக்கிரம் சீக்கிரம் மணி நான் 1:30 2 மணிக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணிடணும். சரியா போட்டு சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பாடு 2 மணிக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன 2 மணின்னு சொல்கிறேன். போய் ரீவெண்ட் பண்ணி பார்.
இதால தான் 3 கப் அரிசி போட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். மெதுவா மெதுவா இந்த அடுப்பில் முட்டை வச்சிடலாம். ஒரு கப்பு தண்ணி போட்டு கிளறி விட்டோன்னு வச்சுக்கலாம். நமக்கு கிரேவி ரெடி. அரிசியை அப்படியே கூட்டிட வேண்டியதான். என்னடா வெள்ளிக்காய் தயிர் பச்சடி கறினா சூப்பராக குடிக்கும். கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். மேலே தண்ணி குண்டான வச்சிடலாம். இது அதுக்குல கொஞ்சோண்டு எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழம் புழிஞ்சால் அரிசி குழையாமல் இருக்கும். அரிசி குழையாமல் இருக்கணும்னா கொஞ்சம் எலுமிச்சை பழம் ஊற்றணும். வச்சிடலாம். தான் புதினா கொத்தமல்லி எங்கே கூட வச்சேன். கொத்தமல்லி 10 நிமிஷம் கழித்து தம் பிரியாணியை திறந்து பார்த்தோம்னா சூப்பராக ரெடியாக இருந்தது. கலரும் செம்ம கலர், அல்டிமேட்டாக இருந்தது. இது வந்து நொய்யரிசி நான் செஞ்ச பிரியாணி மாதிரியே இருக்காது. பயங்கர ரிச்சாக பயங்கர ஃப்ளேவராக இருக்கும். எவ்வளோ உதிரி உதிரியாக பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது. பாருங்கள் நல்லா வெந்திருந்தது. சிக்கனும் நல்லா ஜூஸியாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. நல்லா ஜீரக ஜம்பா அரிசியில் செஞ்ச மாதிரியே இருக்கும். மேலே ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா போட்டு கிளறி எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான பிரியாணி. சூப்பரான நம்ம பட்ஜெட்டில், முக்கியமாக நம்ம பட்ஜெட்டில் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த பக்கம் வந்து எனக்கு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் பாதாம் முந்திரி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொஞ்சம் கசகசா போட்டு அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டேன். ஸோ கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இனி என்ன சாப்பிட வேண்டியது தான். நல்ல நொய்யரிசி பிரியாணி பார்க்க செம சூப்பராக இருந்தது. அதோட பாயில் எக்கு கொஞ்சம் குக்கும்பர் போட்டு ரைத்தா பண்ணியிருந்தேன். அப்புறம் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டேன். செம டேஸ்ட்டாக இருந்தது. கிரேவியும் செம சூப்பராக இருந்தது. அதோட பிரியாணி தான் அல்டிமேட். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.